ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டேட்ஸ் மைசூர் பாக். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டேட்ஸ் மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 5 கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையை எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 1.5 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றிக்க போகிறோம். கடாயில் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 5 கிலோ சர்க்கரையை இந்த தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக 11 கிலோ டேட்ஸ் மைசூர் பாக் செய்ய போகிறோம். அதுக்கு 5 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இந்த சுகர் சிரப் ரெடி ஆகட்டும். இந்த டைமில் நம்ம மைசூர் பாக்குக்கு தேவையான திங்ஸை எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க, மைசூர் பாக்குக்கு தேவையான பேரிச்சம்பழத்தை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இது டோட்டலாக 1/2 கிலோ வரும். இந்த 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தையும் நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1300 கிராம் கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு 1300 கிராம் எடுத்ததுக்கப்புறம் மில்க் பவுடர் 50 கிராம் ஆட் பண்ணிக்கணும். மில்க் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 50 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், மைசூர் பாக்குக்கு தேவையான மாவை நம்ம இப்போ எடுத்தாச்சு. இந்த டைமில் நம்ம டோட்டலாக மைசூர் பாக் செய்கிறதுக்கு 4 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 2 லிட்டரை இந்த மாவு மிக்ஸில் கலந்துடணும். கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், மாவையும் எண்ணெயும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாவு மிக்ஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அடுப்பில் வச்சுருக்கிற சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், நம்மளோட சுகர் சிரப்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு, நல்ல கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட சுகர் சிரப் பாகு பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. தண்ணியில் சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் மட்டும் போதும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பேலன்ஸ் இருக்கிற 2 லிட்டர் எண்ணெயை நம்ம எங்கே ஆட் பண்ணணுன்றதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கான மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸ்மால் குவான்டிட்டியில் வேணும்னா அதுக்கான மெஷர்மெண்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது மாவு நல்லா பொங்கி இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த டைமில் நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கிற 2 லிட்டர் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாவும் இந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் இதை கலந்து விடணும். ஏன்னா இது அடிபிடிச்சிரும். அதனால் நீங்கள் விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், மைசூர் பாக்கு நல்லா திரண்டு பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் மைசூர் பாக்கு வெந்துருச்சான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பாருங்கள். நல்லா திரண்டு உருண்டு வரும். இந்த பக்குவும் கரெக்டான பக்குவும். இந்த டைமில் அடுப்பில் இருந்து கடாயை இறக்கிடலாம். இறக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 50 கிராம் மில்க் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் 100 ml நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நெய்யை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பேரிச்சம்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு பிளேட்லேயும் ஆயிலை ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைசூர்பாக்கை இதில் எடுத்து போட்டு செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மைசூர்பாக்கை நீங்கள் லைட்டாக மிதமான சூடு இருக்கையிலேயே எடுத்து செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக ஈவனாக உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் மேலே லைட்டாக நெய்யை ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மைசூர் பாக்கு செட் ஆகிறதுக்கு 2 hours ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான டேட்ஸ் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.